भारत सरकार द्वारा दिया जाने वाला भारतीय सिनेमा का सर्वोच्च सम्मान भारतीय फिल्म उद्योग में अपने अभूतपूर्व योगदान के लिए श्री रजनीकांत जी को दिया जा रहा है। रजनीकांत जी वो अभिनेता जिनके काम ने दर्शकों का न सिर्फ मनोरंजन किया ரஜினிகாந்த் சும்மா இருந்தவன நோண்டி சூப்பர் ஸ்டார் ஆகி விட்டீங்க. ஆரம்பத்துல பஸ் கண்டக்டரா இருந்து அப்புறம் பெரிய சூப்பர் ஸ்டார் ஆன ஒருத்தரை பத்தி உனக்கு தெரியுமா? வெள்ளையா இருக்கவங்க மட்டும்தான் அழகா இருப்பான். அந்த பிம்பத்தை உடச்சி எரிஞ்சிட்டு வெளியே வந்த ஒரு நெருப்பு பெயர் திரு ரஜினிகாந்த். ஒரு தலைமுறையே தாழ்வு மனப்பான்மையிலேருந்து வெளியே வர்றதுக்கு அவரும் ஒரு மிக முக்கிய காரணமா இருந்திருக்காரு. யார் அவ? ரஜினிகாந்த். ரஜினிகாந்த் எஸ். பேரை கேட்ட உடனே சும்மா அதிர்றது இல்ல. தொடர்ந்து 40 வருஷத்துக்கும் மேல இந்தியாவின் சூப்பர் ஸ்டார், the finest, finest superstar, actor, icon that we have in this country. எனக்கு உங்ககிட்ட பிடிச்சதே உங்க ஸ்டைலும் அதிரடியும் தாங்க. அப்படி ஏதாவது இது சும்மா ட்ரைலர் தாமா? மெயின் பிக்சர் நீ இன்னும் பாக்கல. படேப்பா, உன் ஸ்டைல் இந்த ஊர் பார்த்து கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு. மறுபடியும் ஸ்டைல காமிச்சேன்னு வச்சுக்க. எடா வண்டிய வயசானாலும் உன் ஸ்டைலும் அழகும் இன்னும் ஒன்ன விட்டு போகல. கூடவே பொருந்து. ரஜினி படம் பார்த்திருக்கேன் நல்லா தெரியுமே. எனக்கு ஒரு தனி ஆடியன்ஸ், தனி ஸ்டைல். ஆனா ரஜினி சாருக்கு அப்புறம் வந்த எல்லா ஹீரோ கிட்டயும் ரஜினி சாரோட சாயல நீங்க பார்க்காம இருக்கவே முடியாது. அந்த ஹீரோயிசம் அப்படிங்கிற ஒரு விஷயமே ரஜினி சாருக்கு அப்புறம் தான் நம்ம இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தது. பாபா வந்து தப்பானது அவர் சூஸ் பண்ண கதை பார்த்தீங்கன்னா சந்திரமுகி சூஸ் பண்ணுவாங்க. ஒரு லக்கலக்கலக்க சொல்லிட்டு மொத்தத்தையும் கட்டிட்டு போயிட்டே இருக்க. கொஞ்சம் எவனுக்காவது பொண்டாட்டி குழந்தை குட்டியர் சென்டிமெண்ட் கிட்டு பிட்டு இருந்தா அப்படியே ஓடி போயிடு. சார் உங்ககிட்ட சொல்லி வைங்க, போலீஸ் லெஃப்ட்ல வச்சுக்கோ, ரைட்ல வச்சுக்கோ, ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோ. 8 வருஷத்துக்கு முன்னாடி இந்திரன் ஆடியோ பிளான்ஸ் பண்ண அதே வாட்டி வந்து எனக்கு சொல்லுங்க. சூப்பர் ஸ்டார்னா அது ரஜினி சார் மட்டும் தான். இது எப்படி இருக்கு பாருங்க. ஒரு நீண்ட நெடிய காலம், ஒரு 40 வருஷங்களுக்கு மேல கிராஸ் பண்ணி வந்திருக்கிறாரு. இன்னும் அந்த சூப்பர் ஸ்டார் சேர்ல அவர் மட்டும் தானே உட்கார்ந்து இருக்கிறாரு.
இது எப்படி இருக்கு மாஸ்? யார் என்ன சொன்னா கூட என் ரூட்டு நான் போயிட்டே இருப்பேன். நினைத்தாயோ யாராலையோ இருக்க முடியும். முதல்ல வில்லன், அப்புறம் ஹீரோ, அப்புறம் ஸ்டார், அப்புறம் ஸ்டைல் மன்னன், அப்புறம் சூப்பர் ஸ்டார், இன்று தலைவர். அட்டி போலி, இந்த ஆள் ஒரு மகா நடிகன் தான். ஒரு பணிக்காரனை போலே அல்ல, ராஜாவினை போலே உண்டு. நான் வழியில் போறேன், நீங்க உங்க வழி தனி வழி. யாரோட வழி எப்பவுமே தனி வழி தான். என் வழி தனி வழி. பெட்டர் டோன்ட் கம் இன் மை வே. அந்த சூப்பர் ஸ்டார் என்பது வந்து நம்ம தலைவர் மட்டும்தான். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே நிலா, ஒரே சூரியன், ஒரே சூப்பர் ஸ்டார். ஒரே சூப்பர் ஸ்டார் தான். அவர் நம்மள மாதிரி இல்ல, அவர் ரூட்டே தனி. புரியல, தலைவரை பார்த்த உடனே ஸ்டைல் தானா வரு. ரஜினிகாந்த் ஸ்டைல். தலைவர் வர பார் பார், அங்க பார். அவர் ரஜினிகாந்த் சார். ரஜினிகாந்த் இல்ல, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இல்ல அங்கிள், உங்களுக்கு வயசாயிடுச்சு. வயசாச்சு, நீங்க உள்ள உட்காந்து பாருங்க. என் வயசு சார், நம்புறவனுக்கு வயசு வெறும் நம்பர். ஆனா என்கிட்ட இருக்க கூட்டம் அன்பால தானா சேர்ந்த கூட்டம். போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான்.